ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். NIACL நியூ இந்தியா அஷூரன்ஸ் லிமிட்டட்லேருந்து 300 காலியிடங்கள் அறிவிச்சிருந்தாங்க. 1 வீக் முன்னாடி டீட்டெயிலாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். என்ன குவாலிஃபிகேஷன், என்ன போஸ்ட் அண்ட் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் என்ன மாதிரியான பதவி, என்ன மாதிரியான சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்துருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோ கமெண்ட்டில் நிறைய பேர் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதோடைய தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் இந்த NIACL AO இந்த போஸ்ட்டுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி அண்ட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் கூட தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ 300 வேகன்சி இருக்குது நாடு முழுவதும். ஸோ தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 21/9/2021. ஸோ கொஞ்ச நாள் தான் இருக்குது, கண்டிப்பாக எல்லோரும் அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஏஓ எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா 3 டாபிக், இங்கிலீஷ் லாங்குவேஜில் 30 மார்க்கும், ரீசனிங் எபிலிட்டியில் 35 மார்க்கும், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட்டில் 35 மார்க்கும், டோட்டலாக 100 மார்க். எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் தான். 4 ஆப்ஷன் கொடுத்து ரைட் ஆப்ஷனை டிக் பண்ணும். இந்த எக்ஸாம் எப்படி இருக்கும், இந்த பேட்டர்ன் எப்படி இருக்கும், அந்த லெவல் ஆஃப் கொஷின் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிக்க டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதை டச் பண்ணிக்கோங்க. அந்த லிங்கை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ்க்கு வந்துடுவீங்க, ஆலி போர்டு அப்படின்ற ஒரு சைட்டுக்கு வந்துடுவீங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் NIACL இந்த ஏஓக்கான மாக் டெஸ்ட் வந்து ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த மாக் டெஸ்ட்டை நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா, இந்த பேஜ் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி, ஏதோ ஒரு பாஸ்வேர்ட், மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் அப்படி கொடுத்துட்டிங்கன்னா உள்ளே வந்துடுவீங்க. ஸோ இதில் இந்த NIACL-க்கான ரிசோர்ஸஸ் இ-புக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்குது, அந்த டேக் டெஸ்ட் அதை கொடுத்து டெஸ்ட்டை ஃப்ரீயாக எழுதி பாருங்கள். இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இந்த அப்ளை லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ்க்கு வந்துடுவீங்க. இதில் 3வது கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன் அப்படி இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இது மேலே கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பேசிக் இன்ஃபோ, ஃபோட்டோ, சிக்னேச்சர், அப்புறம் டீட்டெயில், ப்ரிவியூ, அப்லோட்ஸ், பேமெண்ட், இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம். இதில் உங்களோட நேம் மார்க்ஷீட்டில் என்ன இருக்கோ அந்த மாதிரி நேம் கொடுத்துக்கோங்க, கன்ஃபார்ம் நேம் கொடுத்துக்கோங்க. லாஸ்ட்டில் உங்கள் இனிஷியல் போட்டுக்கோங்க, அதை கன்ஃபார்ம் இனிஷியலும் கொடுத்துக்கோங்க. தென் உங்களுடைய ஃபோன் நம்பர், ஸோ என்ன ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் மொபைல் நம்பரும் கொடுத்துக்கோங்க. அண்ட் அது கீழே ஆல்டர்னேட் நம்பர் இருந்தால் கொடுத்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். அண்ட் அது கீழே இமெயில் ஐடி, ஸோ இமெயில் ஐடி வந்து உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்துட்டு பக்கத்தில் டொமைனை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இமெயில் ஐடி மட்டும் மென்ஷன் பண்ணிவிட்டு பக்கத்தில் டொமைனில் gmail.com கொடுத்துக்கோங்க. அது கீழே ஃபுல்லாக உங்களோட இமெயில் ஐடி @gmail.com ஃபுல்லாகவே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கு கீழே செக்யூரிட்டி கோடு இருக்கும், அந்த செக்யூரிட்டி கோடை கரெக்டாக என்ட்ரி பண்ணிவிட்டு அண்ட் ரைட் கார்னரில் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படி இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் போயிடும். இதில் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர், உங்களுடைய ஃபோட்டோவை அப்லோட் பண்ணணும் அண்ட் உங்களுடைய சிக்னேச்சர் சைனை அப்லோட் பண்ணணும். எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி உங்களோட சிஸ்டம்லேயோ ஃபோன்லேயோ வச்சுருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த நெக்ஸ்ட் அப்படின்ட்டுருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் போயிடும், டீட்டெயில்ஸ், ப்ரிவ்யூ, அப்லோட், பேமெண்ட். ஓகே, இதில் டீட்டெயில்ஸில் நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்க, யூஆரா இல்லை இடபிள்யூஎஸ்ஆ, ஓபிசியா, எஸ்சியா, எஸ்டியா, என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. தென் அது கீழே நீங்கள் வந்து பெஞ்ச் மார்க் டிசேபிலிட்டி அப்படின் இருக்கு, ஸோ நீங்கள் ஊனமுற்றவராக இருந்தீங்கன்னா எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அண்ட் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்க அப்படி. தென் இதில் நீங்கள் ஆல்ரெடி ஒரு பப்ளிக் செக்டார் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா இல்லை நோ கொடுத்துக்கோங்க. அண்ட் அது கீழே உங்களுடைய கேஸ்ட் நேம், ஸோ நீங்கள் என்ன கேஸ்ட்டோ அந்த கேஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. அண்ட் அந்த கேஸ்ட் சர்டிஃபிகேட்டை யார் இஷ்யூ பண்ணால், அந்த அத்தாரிட்டி, தாசில்தாரோ, டெபுட்டி தாசில்தாரோ, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கும், ஸோ அதை கொடுத்துக்கோங்க. அண்ட் அந்த கேஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து எப்போ இஷ்யூ பண்ணாங்க, அந்த டேட் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அண்ட் எந்த ஸ்டேட்டில் கொடுத்தாங்க அதெல்லாமே கொடுத்துக்கோங்க. தென் உங்களுடைய ரிலீஜியன், நீங்கள் என்ன ரிலீஜியன் அதை கொடுத்துக்கோங்க, ஹிந்துவா, கிறிஸ்டினா, என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. எக்ஸரிஸ்மேனாக இருந்தால் எஸ்னா எஸ், இல்லைனா இல்லை, அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. தென் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய நேஷ்னாலிட்டி, ஸோ என்ன நேஷ்னாலிட்டி அப்படின்னா இந்தியன் நம்பர், ஸோ அந்த இந்தியன் அப்படி கொடுத்து. அண்ட் அது கீழே நீங்கள் ப்ரிலிம் எக்ஸாமை எந்த ஸ்டேட்டில் எழுத போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டில் எழுதுவோம். ஸோ தமிழ்நாடு அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எந்த சென்டர், ஸோ எந்த டிஸ்ட்ரிக், இங்கே ஒரு 6-7 டிஸ்ட்ரிக் இருக்குது, ஸோ நான் சென்னை கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு நியர்பை எதுவோ அது கொடுத்துக்கோங்க. அண்ட் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் சென்னையில் மட்டும்தான் இருக்கும். ஸோ மெயின்ஸும் என்ன ஸ்டேட் கொடுத்துக்கோங்க, தமிழ்நாடு. அண்ட் என்ன டிஸ்ட்ரிக் வந்து சென்னை மட்டும் தான் மெயின்ஸ் இருக்கும், ஸோ சென்னை கொடுத்துக்கோங்க. அண்ட் அது கீழே
பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய மார்க் ஷீட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துக்கோங்க. அண்ட் உங்களுடைய ஜெண்டர், நீங்கள் மேலா ஃபீமேலா என்ன கேட்டகரியில் இருக்கீங்களோ இல்லை டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தால் அதர்ஸில் கொடுங்க. தென் யூ ஹேவ் ட்வின் பிரதர் சிஸ்டர் கேட்குறாங்க, ஆமானா ஆமாம் கொடுங்க, இல்லைனா இல்லை கொடுத்துக்கோங்க. அண்ட் நீங்கள் மேரீடா அன்மேரீடா என்னன்னு கேட்குறாங்க, ஸோ அன்மேரிட்னா அன்மேரிட்னு கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களுடைய ஃபாதர் நேம், உங்களுடைய மதர் நேம் கொடுத்துக்கோங்க. நீங்கள் மேரிட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஸ்பௌஸ் நேம் கேட்கும். ஸோ உமனாக இருந்தால் ஹஸ்பண்ட் நேம் கேட்கும், ஹஸ்பண்ட் மென்னாக இருந்தால் ஒய்ஃப் நேம் கேட்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அண்ட் அது கீழே உங்களுடைய அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ், உங்களுக்கு கம்யூனிகேஷன் அட்ரஸ் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அது சேமாக இருந்ததுன்னா அதை அப்படியே டிக் பண்ணிக்கோங்க, கீழேயும் வந்துடும். தென் அது கீழே ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் இருக்குல்ல, அதில் கம்யூனிகேஷன் அட்ரஸ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அதை கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டெப்பில் உங்களுடைய டிகிரி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றத கொடுக்கணும். ஸோ இதில் லெஃப்ட் சைடில் செலக்ட் இருக்கா, ஸோ அதில் அப்பியர்ட் அண்டு பாஸ்ட் அப்படி இருக்கும். பாஸ்ட்னா முடித்தவங்க கொடுக்கலாம், அப்பியர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பாஸிங் கிளாஸ் எல்லாமே வந்து இதுவாகிடும், ஹைட் ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன காலேஜ் என்ன படிச்சுட்ருக்கீங்க ஃபைனல் இயர் மட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் பாஸ்ட் கொடுக்குறேன், ஸோ நான் சயின்ஸ் பிசிஏ, ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். அது பக்கத்தில் எந்த மேஜர் அண்ட் என்ன யூனிவர்சிட்டி அண்ட் எந்த டிகிரி எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ், எவ்வளோ கிளாஸ் எல்லாமே கொடுத்துருங்க. தென் அது கீழே ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் கேட்குறாங்க, கண்டிப்பாக அதுக்கு எஸ் கொடுத்துக்கோங்க. தென் அது கீழே ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எதனா இருந்ததுன்னா அதை கொடுத்துக்கோங்க. அண்ட் அது கீழே உங்களுக்கு வந்து ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் வேணும் அப்படின்னா எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோனா நோ கொடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூ கேண்டிடேட் மட்டும்தான். அண்ட் அது கீழே லாங்குவேஜஸ் நோ, ஸோ இதில் என்னென்ன லாங்குவேஜ்லாம் உங்களுக்கு தெரியுமோ அதை நீங்கள் கொடுத்து எல்லாமே ரீட் ரைட் ஸ்பீக் பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. தென் வேலிட் யுவர் டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பண்ணதெல்லாம் கரெக்ட்னா சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வரும். தென் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. தென் அடுத்த பேஜ் மூவ் ஆகிடும். ஸோ இதில் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகி வந்துடும். ஸோ இதில் ஃபோட்டோ கீழே ஒரு டிக் பாக்ஸ், ஒரு டிக் பாக்ஸ் மாதிரி இருக்கா, அதை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அது நீங்கள் தான் அப்படின்றதுக்காக. தென் அதேமாரி ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், ஸோ அதை டிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, ஐ அக்ரி கொடுத்துக்கோங்க. அண்ட் ரைட் சைடில் உங்களுடைய சிக்னேச்சரையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, டிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே வந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படி இருக்கும், அதை கொடுங்க. ஸோ இதை கொடுத்ததும் அடுத்து உங்களுக்கு இன்னொரு பேஜ் கொண்டு போகும், இதில் ஸ்கேன் அதாவது லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் அண்ட் ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளரேஷன் கொடுக்கணும். ஸோ ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளரேஷனாக என்னென்னா நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பாருங்கள், ஐ உங்கள் பக்கத்தில் உங்கள் நேம் போட்டு ஹியர் பை டிக்ளேர் தட்லேருந்து லாஸ்ட்டு ரெக்வயர்ட் வரைக்கும் ஒரு பேப்பரில் எழுதி அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ இதுதான் ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளரேஷன், நோட்டிஃபிகேஷனில் தெளிவாகவே இருக்குது, வேணும்னா இதை பார்த்து கூட எழுதிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களுடைய லெஃப்ட் தம் இம்ப்ரெஷனும் ஸ்கேன் பண்ணி அதில் அப்லோட் பண்ணணும். ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளரேஷனும் அப்லோட் பண்ணணும். பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேமெண்ட் பேஜுக்கு மூவ். ஸோ நான் வந்து ஓபிசி கேட்டகரியில் இருந்ததுனால 750 ஃபீஸ் காமிக்கிறாங்க, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டா இருந்தீங்கன்னா 100 ருபீஸ் தான் ஃபீஸு. ஸோ கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படி கொடுங்க. ஸோ சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக அது பேமெண்ட் போர்ட்டல் கூட்டு போயிடும். ஸோ இதில் டெபிட் கார்டு யூஸ் பண்ணியோ இல்லை யூபிஐ எதாவது யூஸ் பண்ணி பே பண்ணலாம். டெபிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ப்ரிலிம்ஸ்க்கான எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த எக்ஸாம் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள், எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக 100% ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா எக்ஸாம் ஃபீஸ் 100 ரூபாய் தான். நன்றி, வணக்கம்.